நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை மாதவரம் பொன்னியம்மன் மேடு பி பிளாக் தணிகாச்சலம் நகரைச் சேர்ந்தவர் தான் ரவி, வயது 50. இவரின் மனைவிதான் கலைவாணி. இந்த தம்பதியினருக்கு உமேஷ் கிருஷ்ணன் என்ற மகனும் உள்ளார். அவர் புனேவில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். சென்னை சவுக்கார்பேட்டையில் நிதி நிறுவனம் ஒன்றை ரவி நடத்தியும் வருகிறார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கலைவாணிக்கு கொரோனா தொற்றில் இருந்து பாதிக்கப்பட்டு குணமடைந்திருக்கிறார். ரவி தொழிலை கவனிக்க சென்றுவிட கலைவாணி பெரும்பாலும் வீட்டில் தனியாகவே இருப்பார். கலைவாணியின் வீட்டில் ஹேமாவதி என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாகவே வீட்டு வேலை செய்து வருகிறார். இவர் தினமும் பிற்பகல் 1:30 மணிக்கு வேலைக்கு வருவது வழக்கம். கடந்த 20ஆம் தேதியன்று காலையில் ரவி வேலைக்காக சவுக்கார்பேட்டைக்கு சென்றுவிட்டார். வீட்டு வேலை செய்யும் ஹேமாவதியோ காலதாமதமாக வேலைக்கு வருவதாகவும் கலைவாணியிடம் போனில் கூறியிருக்கிறார். இந்நிலையில்தான் ஹேமாவதி எப்போதும் வரும் நேரத்தை கடந்து கலைவாணியின் வீட்டிற்கு வந்தபோது வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்தது. காலிங் பெல் அடித்த போதும் கதவு திறக்கப்படவில்லை. அதனால் ஹேமாவதி ரவிக்கு போன் செய்து விவரத்தை கூறியிருக்கிறார். இதையடுத்து ரவி வீட்டிற்கு வந்திருக்கிறான். அப்போது கதவு திறக்கப்படவில்லை. கலைவாணிக்கு போன் செய்தும் அதை அட்டன் செய்யவில்லை. அதனால் சந்தேகமடைந்த ரவி உடல்நிலை சரியில்லாததால் கலைவாணி வீட்டுக்குள் மயங்கியிருக்கலாம் என கருதி வீட்டின் ஜன்னல் கிரிலை உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார். அங்குதான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. படுக்கையறையில் கை கால்கள் வாய் கட்டப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கலைவாணி கிடந்திருக்கிறார். ரவியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் அங்கு வந்தனர். பின்னர் அவர்கள் கலைவாணியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர். அங்கு கலைவாணியை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து மாதவரம் காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டரான முருகன் மற்றும் போலீசார் கலைவாணியின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கலைவாணி அணிந்திருந்த 15 சவரன் தாலி செயின், 4 சவரன் தங்க வளையல்கள், 10,000 ரூபாய் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டும் இருந்தது. கலைவாணியை கொலை செய்த கொள்ளையடித்தவர்கள் யார் என்று போலீசார் விசாரிக்கவும் தொடங்கினர். இன்ஸ்பெக்டரான கிருஷ்ணமூர்த்தியின் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமான விசாரணையும் ஈடுபட்டு வந்தனர். அப்போதுதான் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்களும் வெளியாயின. இது குறித்து போலீசார் கூறுகையில், ரவியும் அவருடைய மனைவியான கலைவாணியும் 2வது மாடியில் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு சொந்தமான 7 வீடுகளை வாடகைக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மேஸ்திரியான தமிழ்வாணன் என்பவர் மூலம் பெயிண்டிங் வேலை செய்யும் ராகேஷ் மற்றும் அவருடைய மனைவியான ரேவதி ஆகியோர் ரவிக்கு அறிமுகமாகியும் இருக்கிறார்கள். ரவியின் வீட்டில் ராஜேஷுக்கு கலைவாணி பணியும் ரேவதி அக்கம்பக்கத்தில் வீட்டு வேலையும் செய்து வந்திருக்கிறார்கள். அதனால் ராஜேஷும் ரேவதியும் கீழ்த்தளத்தில் உள்ள வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். கலைவாணி வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டமிட்ட ராஜேஷ், ரேவதி ஆகியோர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். பின்னர் கலைவாணியை அவர்கள் மிரட்டி தங்க நகைகளை கொள்ளையடிக்க முயற்சியும் செய்திருக்கிறார்கள். கலைவாணி அவருடன் போராடி இருக்கிறார். கலைவாணியை கட்டுப்படுத்த முடியாதால் அவரது கை கால்களையெல்லாம் சிவப்பு நிற துப்பட்டாவால் கட்டி போட்டிருக்கிறார்கள். மேலும் அவர் சத்தம் போடாமல் இருக்க கருப்பு டேப்பை வாயில் ஒட்டியிருக்கிறார்கள். பின்னர் கலைவாணியின் தலையிலும் அடித்திருக்கிறார்கள். அதன் பிறகே நகைகள் பணத்தையும் கொள்ளையடித்துவிட்டு ராஜேஷ், ரேவதி தாங்கள் தங்கியிருந்த அறைக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் அந்த அறையிலும் இரத்தக்கரைகளும் படிந்திருக்கின்றன. கலைவாணியை கொலை செய்தது ராஜேஷ், ரேவதி என தெரிய வந்ததும் அவர்களை ரவிக்கு அறிமுகப்படுத்திய தமிழ்வாணன் மூலம் விசாரணை நடத்தினோம். அப்போதுதான் ராஜேஷ் ரேவதி நகைகளுடன் பதுங்கியிருக்கும் இடமும் தெரிய வந்தது. உடனடியாக அங்கு சென்று அவர்களை கைது செய்து நகை பணம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்திருக்கின்றோம். கைதான ராஜேஷ், ரேவதி பெங்களூருவை சேர்ந்தவர்கள். ராஜேஷ் பெயிண்டிங் வேலைக்காக சென்னை வந்திருக்கிறார். ரவியின் வீட்டில் இரவில் காவலாளியாகவும் பகலில் பெயிண்டிங் வேலையும் செய்திருக்கிறார். அதனால்தான் அவரை மனைவியுடன் வீட்டில் கீழ்த்தளத்தில் தங்க ரவியும் அனுமதித்திருக்கிறார். செல்போன் சிக்னல் மூலமாக இருவரும் பெங்களூருவில் தங்கியிருக்கும் தகவல் தெரிய வந்ததும் அவர்களை பிடித்திருக்கின்றோம். கலைவாணியை கொலை செய்த பிறகு அவர் அணிந்திருந்த ஒவ்வொரு நகைகளையும் ராஜேஷும் ரேவதியும் கலற்றியிருக்கிறார்கள். கலைவாணி அணிந்திருந்த மெட்டியை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை என்றார்.